வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீனா என்னோட பேரு ஹிமா இன்னைக்கு தான் நம்மளோட ஸ்கின் கேர் சவாலஞ்சோட டே 2 இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல அவேலபிளா இருக்கிற ரைஸ் வெச்சிட்டு எப்படி ஃபேஸ் பிரைட்டன் பண்ணலாம்னு பார்க்கலாம் வந்துட்டு நான் கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் அண்ட் ஃபேஸ் பேக் காட்ட போறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இது மூணுமே நீங்க ஈஸியா ரைஸ்லயே பண்ணலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதுக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டது ரைஸ் ரைஸ் குக்கர்ல வைக்காம இந்த மாதிரி ஒரு ஓபன் வெஸல்ல வெச்சு நிறைய தண்ணி ஊத்தி குக்க பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதுல இருந்து தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதிலிருந்து கிளென்சிங்காக கொஞ்சம் ரைஸ் வாட்டர் எடுக்கலாம் பேலன்ஸ் ரைஸ் வாட்டர் வந்து அதர் ஸ்டெப்ஸுக்காக மாத்தி வைக்கலாம் கிளென்சிங் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேஸ் வாஷ் பவுடர் இந்த ரைஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ற வீடியோ நீங்க பார்க்கலனா நான் இது ஐ பட்டன்ல கொடுக்குறேன் நீங்க பாருங்க இது ரெண்டுமே சேர்த்து நல்லாவே mix பண்ணுங்க டெய்லி நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர் வெச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரைஸ் வாட்டர் கூட இதல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் சோ இது எப்படி நான் ஃபேஸ்ல அப்ளை பண்றேன்னு காட்டுறேன் இது வந்து डायरेक्टली அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணோம் இல்ல அதுக்கு பதிலா நான் வந்துட்டு ரைஸ் வாட்டர் வச்சிட்டு ஃபேஸ் வாஷ் சும்மா வைப் பண்ணி கொடுக்க போறேன் நான் ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணி ரைஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வைப் பண்ணி கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்மளோட கிளென்சிங் மாஸ்க் ஃபேஸ்ல போடலாம் நம்ம சும்மா ரைஸ் வாட்டர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி கொடுத்தாலே அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் நான் ஃபேஸ் குள்ள ரைஸ் வாட்டர் வச்சு வைப் பண்ணி கொடுத்துட்டேன் இனி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளென்சிங் மாஸ்க் ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் ஃபேஸ் வாஷ் பவுடர்ல நம்ம கடலை மாவு எல்லாமே போட்டுருக்கோம் சோ இது வந்து நம்ம லைட்டா மசாஜ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு பிம்பிள் ப்ராங் ஸ்கின்னா இருந்தா அந்த பிம்பிள் இருக்கிற ஏரியா மட்டும் அவ்வளவு மசாஜ் பண்ணி கொடுக்காதீங்க அது மட்டும் ஜஸ்ட் லைட்டா அப்ளை பண்ணி அது அப்படியே ஃப்ரீயா விடுங்க இது மட்டுமே உங்களுக்கு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் ஆனா வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது இன்னும் அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் ஃபேஸ் ஃபுல்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் ஸ்க்ரப்பிங்காக ரொம்ப மைனூட் கிரானூல்ஸ் இருக்கிற ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஃபேஸ்ல இருந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்கிரிடியன்ட் தான் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லாவே mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி கொடுங்க நல்ல பாயில் ஆன ரைஸ் தான் ஆட் பண்ணனும் இது நல்லாவே மேஷ் பண்ணி mix பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போறோம் ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷான கிரானூல்ஸ் இருக்கிற மாதிரி ரைஸ் ஃப்ளோர் எல்லாம் எடுக்காதீங்க கொஞ்சம் சாஃப்ட்டான ரைஸ் ஃப்ளோர் தான் எடுக்கறோம் இது வந்து ஐ மீன் ரொம்ப மைல்டாவே இருக்கும் பிளஸ் நம்ம Black heads இருந்தாலும் dry skin இருந்தாலும் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிடும் சோ நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணலாம் சோ நம்ம இதல ரைஸ் வேற போட்டுர்க்கோம் சோ ரைஸ் ப்ராப்பரா இது ஆகலனா கூட நம்ம ஃபேஸ்ல பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்ட்டாவே இது கூட மெல்ட் ஆகி அப்படியே நல்லா ஸ்க்ரப் ஆகுது ஃபேஸ் பிரைட்டன் பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப
ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரப் தான் இது. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தா அங்கே வந்து ரொம்ப ஹார்ஷா இது பண்ணாதீங்க, மசாஜ் பண்ணாதீங்க, லைட்டா அந்த ஏரியா வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃபேஸ் பேக் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிற இன்கிரிடியன்ட் வந்து ரைஸ். ரைஸ் நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க. மேஷ் பண்ணி கொடுத்து ஒரு பேஸ்ட் ஃபார்மா எடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சில கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுங்க. எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சில இருக்கு, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் ஆட் பண்றேன். நம்ம ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் நல்லா ஸ்டீம் பண்ணனும். இதை நீங்க டைரக்டா ஸ்டீம் பண்ணுங்க, இல்லைன்னா ஹாட் வாட்டர்ல டவல் டிப் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. நம்ம ஃபேஸ் ஃபுல்லா ஸ்டீம் பண்ணிட்டே இந்த நம்ம ஃபேஸ் மாஸ்க் சாரி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ரொம்ப திக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா பிரைட்டன் பண்றதுக்கு லைட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக் தான். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்கிலோ அப்ளை பண்ணது மறக்காதீங்க. இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி தான். உங்களுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வேண்டாம்னா நீங்க வந்து இத மிக்ஸில வச்சு ஒரு டைம் கிரைண்ட் பண்ணலாம். அப்ப இது கொஞ்சம் வாட்டரி ஆகும். சோ அதுக்கு அக்கார்டிங்லி நீங்க ஆட்ஸ் பவுடர் இல்லைன்னா கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் திக்கர் பண்ணலாம். நான் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே வைக்கலாம். டெஃபினெட்லி நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பை.